அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அருமை சுசி சமையல் ருசி பகுதியில் நாம் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, காலையில் டிஃபனுக்கு தொட்டுக்கிற மாதிரி, மதியானம் லஞ்சுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு காய் போட்ட ஒரு குழம்பும், மதியானத்துக்கு மட்டுமே சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிற மாதிரி ஒரு பருப்பு ரசம்தான் செய்ய போகிறோம். வாங்க, அது என்ன குழம்பு என்ன பருப்புங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமையலுக்கு வந்து வெண்டைங்காயை நல்லா கழுவி எடுத்து வைக்க போகிறேன். இந்த வெண்டைங்காய் குழம்பு இன்றைக்கி இட்லிக்கும் சாப்பாட்டுக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வெண்டைங்காய் குழம்புக்கு வந்து இப்படி நீள வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீள வாக்கில் எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெண்டைங்காய் வந்து நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் எப்போவுமே வெண்டைங்காய் குழம்பு செய்யும்போது இப்படி தோசைக்குள்ளே காய வச்சு அதில் வந்து இப்படி வச்சு இதில் வதக்குனிங்கன்னா நல்லா ஈவனாக வந்து வெண்டைங்காய் நல்லா வதங்கிரும். இப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடுத்தது வந்து இதுக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். தேவையான புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு கழுவி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அரை மூடி தேங்காயை வந்து குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வறுக்கிறதுக்கு என்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். வறுக்கிறதுக்கு தேவை முதல்ல வந்து வடச்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, சின்ன ஸ்பூன் அளவு சீரகம், கொத்தமல்லி 1 சின்ன ஸ்பூன், வெந்தய 1/2 ஸ்பூன், மிளகு அதே அளவு 1/2 ஸ்பூன். நாங்கள் காரம் கம்மியாக சேர்த்துறதுனால 2 காஞ்ச மிளகாய். இது வறுத்துட்டு இருக்கிற போது இப்போ இந்த கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ வாங்க அதை அடுப்பில் வச்சு வறுத்துடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். வறுக்கிறதுக்கு இப்போ இதை நல்லா செவக்க மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ வெந்தயம் பெருங்காயம் நல்லா மணக்குது, நல்லா செவந்துருச்சு. இப்போ கருவேப்பில சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயும் உள்ள சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம். அடுத்தது வெண்டைங்காயை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு.
கடுகு, முழுசாக தொளிச்சு வச்ச 10 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகாய், தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிட்டு தக்காளி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தென்னங்காய் சேர்த்து வெங்காய சேர்த்து நல்லா கலக்கிட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து கரைச்சி வச்சுக்கிற புளி கரைச்சல் ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு பாதி வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாதி வெந்துருச்சு வெண்டைங்காய். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப நைஸாக இல்லாமல் குறகுறப்பாக அரைச்ச மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணி சேர்த்திக்கலாம், இல்லை கெட்டியாக வேணுங்கிறவங்க கெட்டியாக வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வந்தால் எடுத்துடலாம், மூடி வச்சு பாருங்கள். சுவையான மணக்க மணக்க வெண்டைங்காய் குழம்பு ரெடி. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து இட்லி ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து வந்து நம்ம கொள்ளுப்பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். எப்பவுமே கொள்ளுப்பருப்பை வந்து ஊற வச்சு செஞ்சீங்கன்னா அதில் வந்து வாய் தொந்தரவு ரொம்ப இருக்காது. ஒரு பாதி வந்து இன்றைக்கி செய்கிறக்கு எடுத்து வச்சிட்டேன். இன்னொரு பாதி வந்து இப்போ இந்த துணியில் கட்டி கட்டி வச்சிட்டோன்னா ஒரு 2 நாளில் வந்து நல்லா முளைச்சிக்கும். முளைச்சதுக்கப்புறம் நாம் இதில் இது செஞ்சு சாப்பிட்டோம்னா இதில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்கும், கொழுப்பை கரைக்கிற சக்தி நிறையா இருக்கும். இப்போ இந்த துணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ இப்படியே சுற்றி கட்டி எடுத்து வச்சிடலாம். இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா 2 நாள் நல்லா முளைச்சிக்கும். இப்போ பாருங்கள், ஊற வச்ச கொள்ளுப்பருப்புக்கு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, இந்த ரெண்டை போட்டு மஞ்சத்தூளும் வெள்ளைக்கண்ணையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை வந்து ஒரு 4 விசில் அளவு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு, கொஞ்சமாக விளக்கெண்ணெய் போட்டு இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொள்ளுப்பருப்பு வந்து 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ரசத்துக்கு வேக எடுத்து வச்சுட்டு தண்ணியை வந்து ரசத்துக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூட வந்து பச்சை வெங்காயம், கருவேப்பில், உப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டு
உரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கொள்ளு பருப்பு. இப்போ தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ரசத்துக்கு வந்து கொள்ளு தண்ணி நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா மணக்குது. இதில் ரசம் வச்சதுன்னா உங்களுக்கு வந்து சளியெல்லாம் இருந்தால் சரியாயிரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன். கூட கொஞ்சம் புளி போட்டு மிக்சியில் அடித்து அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அப்போ ரசத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கொள்ளுப்பருப்புக்கு என்னென்ன போடணும்னு பார்த்துடலாம். இப்போ வேக வச்ச கொள்ளுப்பருப்பு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். ஆமாம் செஞ்சிட்ருக்கிறேன். இல்லை இரு போட்டு பேசுகிறேன். பச்சை வெங்காயம், கருவேப்பிலை, ஏய் சீரகம், உப்பு, இது மூணு போட்டாச்சு. இப்போ தேவையானது இப்போ இதை வந்து ஒன்றுக்கு ரெண்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஜன்னலில் பார்த்துட்ருக்குறானுங்க குட்டி பிள்ளைங்க என்னோடய சமையலை. கொள்ளுப்பருப்பு நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இதுக்கு வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பாட்டுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்து வந்து குளிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு வந்த தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். அதுக்கு வந்து இப்போது ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புளி போட்டு மிக்சியில் அடித்து ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி புளி அடித்தாச்சு. இப்போ கொள்ளு தண்ணிக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ மூணு ஸ்பூன் ரசப்பொடி, பெருங்காயத்தூள், உப்பு. இதை வந்து இப்படியே பச்சை ரசமாகவும் சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். நாம் வந்து அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம் தாளிக்காமல். இப்போ பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். இப்போ பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு பூண்டை தட்டி உள்ளே போட்டாச்சு. கருவேப்பிலை கிள்ளி உள்ளே போட்டுடலாம். ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இதை இப்படியே கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதித்து இறக்கும்போது கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ கொள்ளு ரசம் கொதிக்குது, நல்லா மணமாக இருக்குது. இப்போ கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். தூவி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அப்புறம் எடுத்து சாப்பிடலாம். எப்போவுமே எங்கள் பக்கத்தில் கொள்ளு பருப்பு ரசம்னாவே அதுக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் காம்பினேஷன் தான் இந்த பக்கத்தில் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறதுனால நான் பொரியல் செய்யலை. அதுக்கு பதிலாக வந்து இப்போ மூணு முட்டையை உடைச்சி ஊற்றி ஆம்லெட் போட்டுக்கலான்ட்டுருக்கிறேன். இதுக்கு வந்து மிளகுத்தூள் உப்பு மட்டும் போட்டு ப்ளைன் ஆம்லெட் போட்டுக்கலான்ட்டுருக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், வெண்டைங்காய் குழம்பு, பச்சை வெங்காயம் போட்டு ஆட்டின கொள்ளு பருப்பு, கொள்ளு ரசம். இன்றைக்கி ஸ்பெஷல் இதுதான். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ப்ளைன் ஆம்லெட் போட போகிறேன். இந்த சமையல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசம் வந்து சளியெல்லாம் சரி பண்ணிடும். ஃபேட் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த சூப் வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லது. அருமை சுசி சமையல் ருசி. இப்போ இதே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலா ராமமூர்த்தி.